கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட உங்கள் யாவரையும் இந்த காணொலியின் வாயிலாக சந்திப்பதில் சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இம்மட்டும் நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சொன்ன வார்த்தையில் உண்மை உள்ளவர். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தைகள்லையும் சொன்ன வாக்கு தத்தங்கள்லையும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆண்டவரை பற்றி கொண்டு, அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் என்ன பண்ணுங்கன்னா பயணம் பண்ணுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ரைட். கடந்த வாரத்தில் நாம் ஒரு காரியத்தை தியானித்திருந்தோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போன ஞாயிற்றுக்கிழமை செய்தியில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதற்கு, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு நான்கு முக்கியமான முடிவுகள், நான்கு முக்கியமான காரியங்களில் முடிவுகளை எடுக்க வேண்டும், நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு சில காரியங்களை நான் சொல்லியிருந்தேன். அந்த நான்கு முக்கியமான காரியங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்பர் ஒன், உலகமா தேவனா அப்படின்ற காரியத்தில் நாம் யாரை தேர்ந்தெடுக்க போகிறோம். ரெண்டாவது, நாம் தேர்ந்தெடுக்கிற நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், நாம் யாரை தேர்ந்தெடுக்க போகிறோம் அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மூன்றாவதாக, நம்ம செய்ய போகிற வேலை அது வந்து எப்படிப்பட்ட வேலையாக இருக்க போகிறது, கர்த்தருக்கு பிரியமான வேலையா கர்த்தருக்கு பிரியம் இல்லாத வேலையா, எப்படிப்பட்ட வேலையை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்ற மூன்றாவதாக. நான்காவதாக, நாம் எந்த இடத்துல வாழப்போகிறோம், நாம் வாழப்போகிற இடம் தேவ பக்திக்கு நேராக நம்மை நடத்துகிற இடமா, நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துகிற இடமா, அல்லது சாபத்திற்கும் தேவனை விட்டு நம்மை பிரிப்பதற்கும் ஏதுவாக நடத்துகிற இடமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நான்கு காரியங்களில் நாம் நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, கடந்த நாட்களில் போன வாரத்தில் பிரசங்கித்திருந்தேன். இந்த வாரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நான்கு காரியங்கள் மட்டுமல்ல, இதை தவிர்த்து வாழ்க்கையில் மற்ற சின்ன சின்ன காரியங்களாக இருக்கலாம், இல்லை முக்கியமான காரியங்களாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சில விஷயங்களாக கூட இருக்கலாம் பாருங்களேன், அந்த காரியங்களில் எல்லாம், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி நல்ல முடிவுகளை எடுக்கிறது, ஹவு டு மேக் எ குட் டெசிஷன், ஹவு டு மேக் அ ரைட் டெசிஷன். அதாவது ரெண்டு வழி உங்களுக்கு முன்னாடி இருக்குது, இல்லை ரெண்டு காரியம் உங்களுக்கு முன்னாடி இருக்குன்றும் போது இதில் எது நல்லதுன்றதை எப்படி தெரிந்தெடுப்பது, அதில் இதில் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு எப்படி தெரிந்தெடுக்கிறது அப்படின்றத என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி பிரசங்கத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தியானிக்க போகிறோம். நான் உங்களுக்கு நான்கு குறிப்புகளை சொல்லிக் கொடுக்க போகிறேன், நான்கு ஃபார்முலா. இந்த நான்கு ஃபார்முலாவில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அபியாசப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்களில் நீங்கள் நல்ல முடிவுகளை எடுக்க கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா உதவி செய்கிறவராக இருக்கிறார். நல்லா ஒரு அழிலையாக சொல்லுவீங்களா எங்கே இருந்தாலும். பிரியமான தேவஜனமே, நம்முடைய செய்திக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனத்தை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். பிரசங்கி புத்தகம் 10வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில் நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, செத்த ஈக்கள், ஞானி சாலமன் சொல்கிறார் ஞானிய, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனமும் அப்படியே செய்யும். பிரியமான தேவஜனமே, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வாசிக்கிறோம், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை, பரிமள தைலம்ன்றது வந்து ஒரு வாசனை திரவியமாக இருந்தது. ஸோ அந்த பரிமள தைலத்தை கூட செத்த ஈக்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாரி போக பண்ணுமா, அதாவது கொஞ்சம் செத்து போன ஈக்கள் அந்த பரிமள தைலத்தை என்னவா மாற்றிடும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாசனையான பரிமள தைலத்தை நாற்றமுள்ள ஒரு திரவியமாக என்ன பண்ணிடும்னா மாறப்போக பண்ணிடுமா. அதே போல தான் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனம் அப்படியே செய்யும். அதாவது ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் ஞானவனாக இருக்கலாம், இல்லை கனம் பெற்றவனாக இருக்கலாம், கொஞ்சம் முட்டாள்தனமான விஷயம், அதாவது கொஞ்சம் முட்டாள்தனமான முடிவுகளை, ராங் டெசிஷன் ஆர் ஃபூலிஷ் டெசிஷன் ஓகே, ஒரு தவறான முடிவையோ முட்டாள்தனமான ஒரு முடிவையோ ஒரு மனிதன் எடுப்பானேயானால், அவன் எவ்வளோ பெரிய ஞானியாக வேணா இருக்கலாம், இல்லை கனம் பெற்றவனாக இருக்கலாம், எவ்வளோ பிரபலமான ஆளாக வேணா இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு முட்டாள்தனமான முடிவு, ஒரே ஒரு முட்டாள்தனமான செயல் அந்த மனிதன் செய்வானேயானால் அந்த மனிதனுடைய ஒட்டுமொத்த கணத்தையும் ஒட்டுமொத்த ஞானத்துக்கும் ஒட்டுமொத்த அந்த மனிதனுடைய மற்ற காரியங்களுக்கும் அந்த ஒரே ஒரு தவறான முடிவு என்னவா மாறிடும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேடாய் முடிவதற்கு என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஏது உள்ளதாக இருக்கிறது. அப்போ பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக வேணா இருக்கலாம், நிறையா படித்தவங்களாக இருக்கலாம், நிறையா தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், நிறையா நமக்கு அனுபவம் மிக்கவர்களாக இருக்கலாம், நிறைய கணம் பெற்றவர்களாக இருக்கலாம், நிறையா பணத்தை சேர்த்து
சேர்த்து வைத்தவர்களாக இருக்கலாம், நம்ம எப்படிப்பட்டவர்களாக வேணா இருக்கலாம், ஆனா ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு தவறான முடிவு, only one foolish and wrong decision can change twist everything. ஓகேவா? அப்போ பிரியமான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுக்கிற முடிவுகள், அது சின்ன விஷயங்களா இருக்கலாம் இல்லை பெரிய விஷயங்களா இருக்கலாம், நீங்கள் எடுக்க போகிற முடிவுகள் அது நல்ல முடிவுகளாக இருக்க வேண்டும். நீங்கள் எடுக்க போகிற தீர்மானங்களும் முடிவுகளும் அது நல்ல தீர்மானங்களாகவும் முடிவுகளாகவும் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையை அது கட்டி எழுப்பும், சந்தோஷமுள்ளதாய் மாற்றும், சமாதானம் உள்ளதாய் மாற்றும். தவறான முடிவுகள், நம்முடைய ஒரே ஒரு தவறான முடிவுகள் என்ன பண்ணணும் சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கம்ப்ளீட் லைஃபையுமே வந்து என்ன பண்ணிட்டோம் சொல்லி கேட்டிங்கன்னா, சோகத்திலையும் கண்ணீர்லையும் துக்கத்திலையும் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரியமான தேவஜனமே, இந்த நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு, குட் டெசிஷன், எப்படி வந்து குட் டெசிஷன் எடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்றதுக்கு நான்கு காரியங்களை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அதில் முதல் காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாக்கோபு 1:5 நாம் வாசித்து பார்க்கும்போது, அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்றார். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பிரியமான தேவஜனமே, இந்த இடத்துல யாக்கோபு கிறிஸ்தவர்களுக்கு அறிவுறுத்துகிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் வாழ்க்கையில சில நேரத்தில் முடிவுகளை எடுக்கிற நேரத்தில் நமக்கு நம்ம ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருப்போமே ஆனால், ஐயோ என்ன காரியங்களை சூஸ் பண்ணுறது தெரியலையே, எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே, எந்த பெண்ணை அல்லது ஆணை செலக்ட் பண்ணுறது தெரியலையே திருமணத்துக்கு, இல்லை எந்த வேலையை செலக்ட் பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பல காரியங்களை குறித்து, ஸ்கூலு காலேஜ், நம்ம பண்ண போகிற தொழிலில் வாங்க போகிற இடம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு, பல காரியங்களை குறித்து எப்படி இதை தெரிந்தெடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு எனக்குள்ள அந்த ஞானம் இல்லையே இதை விசாரிக்கக்கூடிய, உதாரணத்துக்கு ஒரு வீட்டை வந்து என்ன பண்ண போறீங்க, வாங்க போறீங்க, இல்லை எங்கே வாங்க போறது, நடத்தை எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, வீட்டை எப்படி பண்ண போறது, எதுவுமே எனக்கு சரியா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒருவேளை அந்த ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருப்போம் என்றால், இந்த இடத்துல யாக்கோபு சொல்றார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியங்களில் நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், யாக்கோபு சொல்றாரு, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் என்ன பண்ண கடவன், கேட்க கடவன். அப்போ முதல்ல ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஞானத்திற்காக தேவனிடத்துல ஜெபிக்கிறவனா இருக்க வேண்டும். நல்லா ஒரு அழிலையா சொல்லுவீங்களா, ஞானத்திற்காக தேவனிடத்துல ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். பிரியமான தேவஜனமே, ஒரு மனிதன் ஞானத்திற்காக தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது அந்த மனிதனுக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஞானத்தை கொடுக்கிறார். ஆமேன், நல்லா ஒரு அலையிலே சொல்லுவீங்களா, எந்த ஒரு மனிதன் ஞானத்தின் மேலே வாஞ்சையுள்ளவராக இருக்கிறானோ அந்த மனிதனுக்கு தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஞானத்தை கொடுக்கிறாராம். நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 2:2, என்னோடு கூட நீதிமொழிகள் புத்தகத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதில் முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வாசி பார்ப்பீர்கள் என்றால், முதல் வசனத்திலிருந்து 9 வரைக்கும் நீங்கள் வாசி பார்க்கணும். அதில் முக்கியமான வசனங்களை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வாசிக்கிறேன். 3 ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல நாடி புதையலை போல தேடுகிறது போல தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை என்ன பண்ணவா கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் என்ன வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். பிரியமான தேவஜனமே, 3 சொல்றாரு, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அது மேலே என்ன பண்ணுனா, ஒரு வெள்ளியை வெள்ளியின் மேலே, ஒரு தங்கத்தின் மேலே, இன்னைக்கு இப்படி சொல்லணும்னா ஒரு தங்கத்தின் மேலேயோ அல்லது ஒரு புதையல் மேலேயோ ஒரு வாஞ்சை இருந்து எப்படி அந்த புதையலை தேடுவோமோ, ஒரு இடத்துல புதையல் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி வந்து அதை வந்து ஒரு வாஞ்சையோடு தேடுவோமோ, அதே போல எந்த ஒரு மனுஷன் ஞானத்தின் மீது வாஞ்சை உள்ளவனாக இருந்து அந்த ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் வாஞ்சை உள்ளவனாக இருக்கிறானோ, ஞானத்தை தேடுகிறவனாக இருக்கிறானோ, அந்த மனுஷனுக்கு 5 6 7 வாசி பார்த்தீங்கன்னா,
கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஞானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. பிரியமான தேவஜனமே, அப்போது எந்த ஒரு மனுஷனுக்கு ஞானத்தின் மேலே வாஞ்சை இருக்கிறதோ, ஞானத்தின் மேலே தாகம் இருக்கிறதோ, எந்த ஒரு மனுஷன் அந்த ஞானத்தை தேடுகிறானோ, எந்த ஒரு மனுஷன் அந்த ஞானத்தை தேவனிடத்தில் தேடுகிறானோ, புரியுதுங்களா, அந்த ஞானத்தை தேவனிடத்தில் தேடுகிறானோ, அந்த மனுஷனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஞானத்தை கொடுக்குறாராம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்ச ஒரு காரியம்தான். சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாரும் சண்டே ஸ்கூல்லேருந்து கேட்ட விஷயம், சாலமன் என்ன பண்ணார், சின்ன வயசில் என்ன பண்ணார், கர்த்தாவே எனக்கு என்ன பண்ணுங்கள், மக்களை ஆளக்கூடிய, ராஜ்யங்களை ஆளக்கூடிய என்ன பண்ணுங்கள், ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். கர்த்தர் சாலமனுக்கு என்ன பண்ணாரா, ஞானத்தை கொடுத்தாரு. அப்போ பிரியமான தேவஜனமே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டுமானால் ஞானம் நமக்கு அவசியமாக இருக்கிறது, தேவன் ஞானம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா. இந்த ஞானத்தை தேவன் யாருக்கு கொடுக்குறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்த ஒரு மனிதன் ஞானத்தின் மீது வாஞ்சியாக இருக்கிறானோ, தேவன் ஞானத்தின் மீது, தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானத்தின் மீது வாஞ்சியாக இருக்கிறானோ, அந்த மனிதனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாராம், ஞானத்தை கொடுக்கிறார். நல்லா ஒரு அழிலே சொல்லுவீங்களா, ரைட். இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஞானம் இருக்கிறது, ரெண்டு விதமான ஞானம் இருக்கிறது. ஒன்று உலக பிரகாரமான ஞானம், ரெண்டு தேவன் கொடுக்கிற பரத்திலிருந்து உண்டாகிற ஒரு ஞானம். மறுபடியும் யாக்கோபு புத்தகத்துக்கு நீங்கள் வருவீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி நான் அதை புரிய வைக்க நான் விரும்புகிறேன். யாக்கோபு புத்தகம் 3:14 உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும், லௌகீகனா உலக பிரகாரமான, உலகம் சம்பந்தமான ஞானம், ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கழகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பிரியமான தேவஜனமே, இந்த இடத்துல வாசிக்கிறோம், யாக்கோபு அறிவுறுத்துகிறாரு. இது வந்து ஒரு கான்டெக்ஸ்ட்ல சொல்லப்பட்டது. நான் இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா, நம்முடைய பிரசங்கத்திற்கு ஏற்றார் போல நான் பிரசங்கிக்கிறேன். நல்லா கவனிங்க, உங்கள் இருதயத்துல கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் பெருமையும் சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லுகிற காரியங்களையும் நம்முடைய இருதயத்தில் வச்சு, உதாரணத்துக்கு ஒரு 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 முடிவு எடுக்க போறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டெசிஷன் எடுக்க போறீங்க, ஏதாவது ஒரு காரியத்தில் எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, இதையா எதை தெரிந்தெடுக்குதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் நீங்கள் இருக்கும் போது, இப்போ உங்களுடைய இருதயத்தில் ஒரு வேளை கசப்பு ஒருத்தவங்க மேலே இருக்கிற கசப்புனால, அவங்க மேலே இருக்கிற வெறுப்புனால நான் இதை தெரிந்தெடுத்துக்கிறேன், அவங்கள வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே நான் என்ன பண்ண போறேன், அவங்களுக்கு பிடிக்காத ஒன்றை தெரிந்தெடுக்க போறேன் அப்படின்னு நீங்கள் தெரிந்தெடுப்பீங்கன்னா அது உலக பிரகாரமான ஞானம். அதே நேரத்தில் விரோதம், ஒருத்தவங்க மேல நமக்கு இருக்கிற விரோதத்தினால அவங்கள பகைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாம் அவர்களுக்கு எதிரான காரியங்களை, நம்ம குடும்பத்தாராக இருக்கலாம், நம்ம வேலை செய்கிற இடங்கள்லையா இருக்கலாம், இல்லை யாராக வேணா இருக்கலாம் பாருங்களேன், ஒருத்தவங்க மேலே இருக்கிற விரோதத்தினால நாம் அவங்களுக்கு அவங்கள இரிட்டேட் பண்ணணும், அவங்கள வெறுப்பேற்றணும், அவங்கள விட நம்ம ஓவர்டேக் பண்ணி காட்டணும், அவங்கள விட நம்ம உயர்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில், அவங்க மேலே இருக்கிற அந்த விரோத எண்ணத்தில் நாம் ஒரு முடிவுகளை எடுப்போமானால் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது உலக பிரகாரம் ஞானம், பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம், பிசாசினிடத்திலிருந்து வருகிற ஞானம் அது, ரைட்டுங்களா. அப்போ நீங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்க முடிவு எடுப்பீங்கன்னா, ஒருத்தவங்க மேல இருக்கிற கசப்பு, ஒருத்தவங்க மேல இருக்கிற விரோதம், அது மட்டுமல்ல பெருமை, நமக்குள்ள பெருமை இருந்துட்டு பெருமை நிமித்தமாக நம்ம ஏதாவது ஒரு முடிவுகளை எடுக்கணும், என்னுடைய அந்தஸ்துக்கும் ஆஸ்திக்கும் என்னுடைய ஐஸ்வர்யத்துக்கும் என்னுடைய கணத்துக்கும் ஏற்ற மாதிரி நான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில முடிவுகளை நம்ம எடுப்போம்னா, நம்மளுடைய பெருமையை பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது முடிவு எடுப்போம் அப்படின்னா அது உலக பிரகாரமான ஞானம். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அது உலக பிரகாரமான ஞானம். அது மட்டுமல்ல பெருமை மட்டுமல்ல, அந்த இடத்துல வாசிக்கிறோம், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும், சத்தியத்துக்கு விரோதமாய்னா வேத வசனத்திற்கு விரோதமாகவும், வேத வசனத்துக்கு விரோதமாக அல்லது பொய் போன்ற காரியங்களை நம்ம ஆதரித்து, பொய் போன்ற காரியங்களை சொல்லி நம்ம ஏதாவது ஒரு முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு நம்ம
தீர்மானிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது ஞானமான ஒரு முடிவாக இருக்காது. அது எப்படிப்பட்ட ஒரு ஞானம் சொல்லி கேட்டீங்கன்னா, அது வந்து பரத்திலிருந்து உண்டாகிற ஞானம் அல்ல, பேய்த்தனத்துக்கு அடுத்த ஒரு ஞானம், உலக பிரகாரமான ஒரு ஞானம். அது நல்ல முடிவு கிடையாது, அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு கெட்ட முடிவாக தான் இருக்கும். பிரியமான தேவஜனமே, அப்போ ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், நல்ல முடிவை எடுக்கணும் போது நீங்க முதல்ல ஞானத்துக்காக தேவனிடத்துல ஜெபிக்கணும். கர்த்தாவே எனக்கு என்ன பண்ணுங்க, ஞானத்தை கொடுங்க. இந்த இந்த விஷயத்துல, இந்த திருமண காரியத்துல, இந்த வேலை காரியங்கள்ல, இந்த இடம் வாங்குற காரியத்துல, இல்ல படிப்பின் காரியங்கள்ல எனக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஞானம் கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஜெபிக்கணும். நான் எதை தெரிஞ்செடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே சொல்லி என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அதே நேரத்துல உலகத்துல ரெண்டு, அதாவது ரெண்டு விதமான ஞானம் இருக்கிறதை நம்ம என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். ஒன்னு என்ன ஞானம், உலக பிரகாரமான பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். இன்னொன்னு பரத்திலிருந்து உண்டாகுகிற சுத்த தெய்வீக ஞானம். இப்போ இந்த பரத்திலிருந்து உண்டாகுகிற சுத்த தெய்வீக ஞானம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. 17வது வசனத்துல வாசிங்க, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும். நீங்க ஒரு காரியத்தை டிசைட் பண்ண போறீங்க, தேர்வு செய்ய போறீங்க, இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற காரியத்தில் உங்களுடைய இருதயம், உங்களுடைய எண்ணம் சுத்தமுள்ளதாக இருக்குது. யாருக்கும் துரோகம் இல்லாமல், யாரையும் வந்து பகைக்காமல், யாருக்கும் வந்து நீங்கள் அநியாயம் பண்ணாமல் ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க, அது வந்து ஒரு சுத்தமுள்ள முடிவு. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் யாருக்கும் துரோகம் பண்ணாமல், எந்த உங்களுடைய குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி, மற்ற குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அநியாயமும் பண்ணாமல், தவறான ஒரு மோட்டிவ் இல்லாமல், ராங் மோட்டிவ் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற சுத்தமுள்ள முடிவுகள் சமாதானம் கொடுக்குற. அங்கே பாருங்க அடுத்ததா, சுத்தம் உள்ளதாயும் சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பச்சாதாபம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும் போது அது நீங்கள் சுத்த மனசாட்சியோடு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு சமாதானத்தையும் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஃபெலோஷிப்பையும் கொடுக்குது. சமாதானம், சமாதானம் குடும்ப, நீங்கள் எடுக்கிற முடிவுனால குடும்பத்தில் பிளவு கிடையாது, கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை கிடையாது. நீங்கள் எடுக்கிற முடிவுனால குடும்பம் ரெண்டாக போகாது அப்படின்ற ஒரு முடிவாக இருக்கும்னா அது நல்ல முடிவு. புரியுதுங்களா? அதே போல நீங்க எடுக்கிற முடிவு சமாதானத்தை மட்டும் கிடையாது, உங்க ஃபெலோஷிப்பை வந்து என்ன பண்ணும், ஸ்ட்ராங் பண்ணும். இணக்கம், ஃபெலோஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணணும். ஒரு முடிவு எடுக்க போறீங்க அப்படின்னும் போது அந்த முடிவு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சரியான முடிவுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவை இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா அது நல்ல முடிவு, ரைட்டுங்களா? அதே போல வாசிக்கிறோம், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும். இரக்கமற்ற முடிவாக இருக்கக்கூடாது. நம்ம எடுக்க போகிற முடிவு இரக்கமற்ற முடிவுன்னா எப்படிப்பட்டதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். உதாரணத்துக்கு ஒரு 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 வாலிப பையன் இருக்கிறான், வயசான தன்னுடைய தாய் தகப்பனார் பார்த்துக்கிறதுக்கு முடியாத, அதாவது கடைசி தருவாயில் இருக்கிறாங்க. இப்போ அந்த பையனுக்கு என்ன வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து ஒரு வேலை வருதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இல்லை அந்த பையனுக்கு வந்து ஏதாவது ஒரு திருமணம் பண்ணிட்டு அந்த பையன் வந்து மாமியார் வீட்டுக்கு வீட்டோட மாப்பிள்ளையாக போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது வச்சுப்போமே. இப்போ இந்த சூழ்நிலையில் அந்த பையன் தன்னுடைய வயதான, தன்னுடைய மரண தருவாயில் இருக்கிற தன்னுடைய தகப்பனையும் தாயையும் பராமரிக்காமல், பார்த்துக்காம, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் அந்த பையன் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வீட்டோட மாப்பிள்ளையாக போயிடுவான்னா அது ஒரு இரக்கமற்ற ஒரு முடிவு. அவன் தனக்கான சுய காரியத்தை என்ன பண்ணுறான் பார்த்துக்கிறான், ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய தாய் தகப்பனிடத்தில் இரக்கமற்றவனாய் நடந்து கொள்ளுகிறான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், கெஸ் பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்போ பிரியமான தேவஜனமே, நம்ம எடுக்கிற முடிவு அது இரக்கமுள்ள முடிவாக இருக்கும், நற்கனிகள் நிறைந்ததாயும் இருக்கும். அதாவது நல்லது செய்வோம். நம்முடைய நம்முடைய முடிவு வந்து, நம்ம எடுக்கிற தீர்மானம் வந்து அது நல்ல தீர்மானமாக இருக்கும்னா நம்ம நல்ல காரியங்களை என்ன பண்ணுவோம், செய்வோம். அது தவறான முடிவாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து நற்கிரியைகள் செய்ய மாட்டோம், துர்க்கிரியைகள்லாம் என்ன பண்ணுவோம், செய்வோம். தவறான ஒரு முடிவு எடுத்துகிட்டு அந்த தவறை மறைக்கிறதுக்காக இன்னொரு தவறு, இன்னொரு தவறு, அதுக்கு பின்னாடி இன்னொரு தவறு. ஒரு பொய் சொல்லிட்டா அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு 10 பொய் சொல்லுவாங்க சிலர்லாம். அந்த மாதிரி கதை அது, ரைட்டுங்களா? பிரியமான தேவஜனமே, நான் ரெண்டு விதமான ஞானத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். ஒன்று உலக பிரகாரமான பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம், இன்னொன்று வந்து பரத்திலிருந்து உண்டாகிற
தெய்வீக ஞானம். இந்த பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம், நம்மளை எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்வோமானால் அது உலக பிரகாரமான ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்றதையும், எப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வோமானால் அது தெய்வீக பரத்திலிருந்து உண்டாகிற ஒரு ஞானமாக இருக்கும் அப்படின்றத நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு சுருக்கமாக தான் விளக்கி காண்பித்து கொடுத்தேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ பிரியமான தேவஜனமே, 14வது வசனம், யாக்கோபு 3வது அதிகாரத்தின் 14வது வசனத்தில் இருக்கிற குணாதிசயங்கள்லாம் நமக்குள்ளே இருந்து ஒரு முடிவை நம்ம எடுப்போம்னா, கசப்பில், வைராக்கியத்தில், விரோதத்தில், பெருமையில் பொய் சொல்லி நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம்னா அது நல்ல முடிவாகவே இருக்காது, அது ஞானமான முடிவு கிடையாது, அது உலக பிரகாரமான பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். ஆனால் நம்ம எடுக்க போகிற முடிவு சுத்தமுள்ளதாயும் குடும்பத்தில் சமாதானத்தையும் இணக்கத்தையும் ஃபெலோஷிப்பையும் ஐக்கியத்தையும் இரக்கத்தையும் நற்கனிகள் பச்சாதாபம் இல்லாத மாயமற்றதாக இருக்கும்னா நம்ம எடுக்க போகிற முடிவுகள் அவைகள் பரத்திலிருந்து உண்டாகிற ஞானம், அது நல்ல முடிவாக இருக்கும். அப்போ பிரியமான தேவஜனமே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் குழம்பி போயிருப்பீங்கன்னா என்ன காரியங்களை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரில பிரதர், நான் வந்து குழம்பி போய் இருக்கிற முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தேகத்தோடு இருப்பீங்கன்னா, நீங்கள் ஜெபிக்க வேண்டும். முதல்ல எதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுத்து நல்ல முடிவுகளை எடுக்க என்ன பண்ணுங்க, நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். வேதத்தில் சொல்கிறோம், வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தின் 5வது வசனத்துலேருந்து 7வது வசனத்துல எல்லாம் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, உன் வழியை கர்த்தருக்கு என்ன பண்ணு, ஒப்புவி, அப்பொழுது உன் பாதைகள் செவ்வையாக்கப்படும். உங்களுடைய வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து, ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன், ஒப்பு கொடுத்துட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன், இப்போ இதில் தெரிந்தெடுக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு என்ன பண்ணுங்கள், கொடுங்க, என்னை நடத்துங்க, சரியான முடிவுக்குள்ளே என்னை என்ன பண்ணுங்கள், நடத்துங்கன்னு சொல்லி ஞானத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஏற்ற நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏற்ற ஞானத்தை கொடுத்து உங்களை சரியான முடிவுகளை எடுக்க அவர் உங்களை நடத்துவார், பரிசுத்தாவியான அவர் உதவி செய்வார். நல்லா ஒரு அலையிலேயே சொல்லிடுவீங்களா, அல்லேலூயா. ரெண்டாவதாக பிரியமான தேவஜனமே, நம்ம நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு நமக்கு தேவையான ரெண்டாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேட்கக்கூடிய ஒரு செவியும் கேட்கக்கூடிய ஒரு இருதயமும். என்ன கேட்கக்கூடியன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆலோசனை கேட்கக்கூடிய. நீதிமொழிகள் 12வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் வாசிக்கிறேன். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். மதியீனனுடைய வழினா என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவன் பார்வைக்கு செம்மையாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருத்தன் நான் எடுக்கிற முடிவுகள் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே நினச்சிட்டு இருப்பான், யாருடைய ஆலோசனை எனக்கு தேவையில்லை, நான் எடுக்கிற முடிவுகள் தான் சரியாக இருக்கும்னு ஒருத்தன் அவனுக்கு அவனே நினச்சிட்டு இருப்பான்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா மதியீனன், ஃபூல், முட்டாள். ஆனால் ஞானம் உள்ளவன் எப்படிப்பட்டவன் சொல்லி கேட்டிங்கன்னா, ஆலோசனைக்கு செவி கொடுப்பானான். இவனுக்கு வர ஐடியாவை மட்டும் வச்சிருக்கிறவன் யாரு, முட்டாளு. மற்றவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு அவர்களிடத்திலிருந்து நல்ல விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு நல்ல ஐடியாஸ் எல்லாம் வந்து எடுத்து வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஞானம் உள்ளவன். அதனால்தான் நீங்கள் நீதிமொழிகள் 11வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஒரு ராஜா ஆலோசனை இல்லாதவனாய் யுத்தத்துக்கு போவான்னா ஜனங்க என்ன பண்ணிடுவாங்க, விழுந்து போயிடுவாங்க, அந்த ராஜா தோற்கடிக்கப்படுவான், அந்த நாட்டு மக்கள் என்ன பண்ணப்படுவாங்க, சிறைப்பிடிக்கப்படுவார்கள், அழிக்கப்படுவார்கள். ஆனால் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அநேக ஆலோசனைக்காரர், ஏன் அநேக ஆலோசனைக்காரர், ஏன்னா 10 பேரிடத்தில் நம்ம ஆலோசனை கேட்கும்போது ஆலோசனை யாரிடத்தில் கேட்கணும், நல்ல முதிர்ச்சி பெற்ற தேவ மனிதர்களிடத்தில், அனுபவம் மிக்கவர்களிடத்தில், அறிவில் ஞானத்தில் தேறினவர்களிடத்தில், நல்ல மனிதர்களிடத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஆலோசனை கேட்கணும். அப்போது அப்படிப்பட்ட அநேகரிடத்தில் நம்ம ஆலோசனை கேட்கும்போது, இந்த இடத்துல ஏன் அநேக ஆலோசனைகள் உண்டானால், ஆலோசகர்கள் உண்டாயிருந்தால் சுகம் உண்டாகும், ஏன்னா நிறைய பேர் இடத்துல ஐடியா கேட்கும் போது
ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆலோசனை கொடுப்பாங்க, அவங்களுடைய வியூஸ், அவங்களுடைய தாட்ஸ், அவங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அவைகளை எல்லாம் எழுதி ஒரு 10 பேர் இடத்துல கேட்குற ஆலோசனை, 10 வித நீங்கள் பேப்பரில் 10 ஆலோசனைகள் எழுதுவீங்கன்னா உங்களுக்கு 10 ஐடியா கிடைக்கும். அந்த 10 ஐடியாவில் தேவன் உங்களை நடத்துகிற ஐடியாவை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்னா யூ வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இன் யுவர் லைஃப். பிரியமான தேவஜனமே, ஆலோசனையை கேட்காதவன் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா முட்டாள். ஆனா ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுகிறவன் கேட்கிறவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஞானவான். அப்போ பிரியமான தேவஜனமே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில நல்ல முடிவு எடுக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அனுபவம் மிக்கவர்களிடத்துல, அறிவு பெருத்தவர்களிடத்துல, தேவ அறிவு பெருத்தவர்களிடத்துல, வேத அறிவு பெருத்தவர்களிடத்துல, நல்ல ஊழியக்காரர்களிடத்துல, உங்க அதாவது சபை ஊழியக்காரரிடத்துல, நல்ல வேத அறிவுல சிறந்தவர்களிடத்துல, ஜெபிக்கிறவர்களிடத்துல, அனுபவத்துல அனுபவம் பெற்ற ஊழியர்களிடத்துல, மற்றும் அனுபவம் பெற்ற விசுவாசிகளிடத்துல கூட, வேத அறிவுல தேறின விசுவாசிகளிடத்துல, இல்ல நமக்கு முன்னாடி இதே பிரச்சனையில போன ஒரு சில மனிதர்களிடத்துல நம்ம போயிட்டு என்ன பண்ணும் போது ஆலோசனை கேட்கணும். அப்படி ஆலோசனை கேட்கும் போது தான் நமக்கு பலவிதமான காரியங்களை, பலவிதமான ஐடியாஸை நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம், ரைட்டுங்களா? நம்ம இப்படி ஆலோசனையை தேடி அலையும் போது ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாரும் கொடுக்குற ஆலோசனையும் நல்ல ஆலோசனையாக இருக்காது, எல்லாருடைய ஆலோசனையும் நல்ல ஆலோசனையாக இருக்காது. 10 பேரில் 5 பேர் நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க, 5 பேர் தவறான ஆலோசனை கொடுப்பாங்க. அது நல்ல ஆலோசனையா இல்லை தவறான ஆலோசனையா என்பதை உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய மனம், உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா உங்க கூட பேசுவார், சொல்லுவார், இது வந்து இவன் பேசுறதே சரியில்லையே, இவங்க கொடுக்குற ஆலோசனையே சரியில்லையே, இந்த மாதிரி பண்ணால் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரும் போலகுது அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்குள்ள ஆவியானவர் போடுவார், நிச்சயமாக போடுவார், ரைட்டுங்களா? அப்போது வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 1:1 வசனம், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும். முதல் சங்கீதத்தினுடைய, நம்ம இன்னைக்கு சங்கீதத்திலிருந்து எடுத்து என்ன பண்ணுறோம், பாட்டு பாடுறோம், கைத்தாளம் போடணும்னு சொல்கிறோம், இசைக்கருவிகளை எல்லாம் இது பண்ணுறோம், நடனம் ஆடுறோம், எல்லா காரியங்களையும் பண்ணுறோம் இல்லைங்களா சங்கீதத்திலிருந்து. ஆனால் சங்கீதத்தில் ஓப்பனிங் வேர்டு என்ன வேர்டு, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும். பிரியமான தேவஜனமே, நமக்கு ஆலோசனை தேவை. யாருடைய ஆலோசனை தேவை? நீதிமானுடைய ஆலோசனை தேவை, துன்மார்க்கனுடைய ஆலோசனை தேவையில்லை. ஏன்னா ஒரு துன்மார்க்கனுடைய ஆலோசனை அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கெடுக்கும். நீங்க 2 புத்தகம் 22:3 வசனத்தில் நீங்க வாசி பார்ப்பீங்கன்னா, அகசியா என்கிற ஒரு ராஜா இருந்தான், அகசியா என்கிற ஒரு ராஜா இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய தாய், ரைட்டுங்களா, அவனுடைய தாய் என்ன வாசிக்கிறேன் பாருங்க, 3 2 Kings 22:3, அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான், துன்மார்க்கமான வழி, ஆகாப் குடும்பம் துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியா இருந்தாள். அந்த வார்த்தையை கவனிங்களேன், அவன் துன்மார்க்கமாய் நடப்பதற்கு, அவனுக்கு துன்மார்க்கமான காரியங்களை செய்வதற்கு அவனுடைய தாய், அவனுடைய அம்மா என்ன பண்றாங்களா, அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்களாம். எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் பாருங்களேன். ஒரு 10 பெற்றெடுத்து தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்து சுமந்து பெற்றெடுத்த ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை துன்மார்க்கமான வழியில் நடக்க, துன்மார்க்கமான காரியங்களை செய்ய ஆலோசனை கொடுக்கிறாள். எப்படிப்பட்ட ஒரு மோசமான தாயா இருப்பாங்க. இப்போ பிரியமான தேவஜனமே, சில நேரத்தில் நம்ம பெற்றோர்களாக இருக்கலாம், இல்லை கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், நம்முடைய சொந்த பந்தங்களாக இருக்கலாம், இல்லை நம்முடைய சபை போதகராக இருக்கலாம், இல்லை நம்முடைய சபை விசுவாசியாக இருக்கலாம், இல்லை எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம். இன்றைக்கி ஒருத்தர் பெரிய ஊழியக்காரராக இருக்கிறாரு, டிவிலெலாம் வராரு, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, இப்போ அவர் வந்து அவருடைய பிரசங்கங்களெல்லாம் லட்சக்கணக்கான பேர் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிட முடியாதுன்னு சொல்லிட்டுனா, எல்லாருடைய ஆலோசனையும் சரியான ஆலோசனை சொல்லிட முடியாது. சில நேரத்தில் துன்மார்க்கமான ஆலோசனை வரலாம். சில நேரத்தில் பேதுருக்குள்ளேயே பிசாசு பூந்து என்ன பண்ணா, ஏசுனா இருக்கையில் பேசணா இல்லையா, பேசணும், ரைட்டுங்களா? அப்போ பிரியமான தேவஜனம், இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஒரு தாயின்றதுனால இவங்க சொல்கிற ஆலோசனை சரியாயிடுதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? கிடையாது. தாய் எல்லாத்தையும் நல்லா தான் சொல்லிக் கொடுப்பா, தகப்பன் எல்லாத்தையும் நல்லா தான் சொல்லிக் கொடுப்பாங்க, சொந்த பந்தாங்க நல்லது தான் சொல்லுவாங்க, இல்லை ஊழியக்காரர் நல்லது தான் சொல்லுவார், விசுவாசிகள் நல்லது தான் சொல்ல சொல்லிட முடியுமா? முடியாது. எல்லா சூழ்நிலையிலுமே எல்லாரும் கொடுக்குற ஆலோசனையும் சரியான ஆலோசனையாய் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சில நேரத்தில் 10 5 பேருடைய ஆலோசனை சரியாக இருக்கலாம், 5 பேருடைய ஆலோசனை, அந்த ரேஷியோ வேணா மாறலாம், 7 பேருக்கு சரியா இருக்கலாம், 3 பேருக்கு தவறா இருக்கலாம், இல்ல 3 பேருக்கு சரியா இருக்கலாம், 7 பேருக்கு தவறா இருக்கலாம்.
பரிசுத்தாவியானவர் உங்களை என்ன பண்ணுவார், நடத்துவார். இந்த அகசியாவினுடைய முடிவு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இந்த மனிதனுடைய முடிவு நீங்கள் அதை தொடர்ந்து அப்படியே வாசிட்டே வந்தீங்கன்னா, 9வது வசனத்தில் யெகூ என்கிற மனிதன் இந்த அகசியாவை என்ன பண்ணிட்டான்னா, கொன்று போட்டான். காரணம் என்னன்னா, இவனுடைய துன்மார்க்கம், அகசியாவினுடைய துன்மார்க்கம். பிரியமான தேவஜனமே, நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவர்களாகிய நாம் முதல்ல தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டு என்ன பண்ணுறோம், ஜெபிக்கிறோம். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவ மனிதர்களிடத்தில், நல்ல முதிர் வயது உள்ளவர்களிடத்தில், அனுபவம் மிக்கவர்களிடத்தில், வேத அறிவில் அனுபவம் மிக்கவர்களிடத்தில், வேதத்தின் அடிப்படையில் பிரசங்கிக்கிறவர்கள், போதிக்கிறவர்களிடத்தில், ஆவிக்குரிய மனிதர்களிடத்தில், ஜெபிக்கிற மனிதர்களிடத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆலோசனையை கேட்க வேண்டும். நல்லா ஒரு அழிலியா சொல்லுவீங்களா நீங்கள் எங்கே இருந்தாலும், நல்லா ஒரு அழிலியா சொல்லுவீங்களா எங்கே இருந்தாலும். சில நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். 1 Kings 22:8 ஆகாப்ன்ற ஒரு ராஜா இருந்தான். இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சீரியர்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிறதுக்காக யோசபாத்தை கூப்பிட்றான். யோசபாத்தை என்ன பண்ணுறான், வந்துட்டாங்க, இப்போ ரெண்டு பேரும் கேட்குற பேசிக்கும் போது யாராவது தீர்க்க தரிசிகளை கூப்பிட்டு பேசலாமே அப்படின்னும் போது, எல்லாரையும் கூப்பிட்டு பேசிட்டாங்க. கிட்டத்தட்ட 400 பேர் ஆகாபுக்கு என்ன சொல்கிறாங்க, ஆகாபே நீ போ, உனக்கு யுத்தத்தில் கத்தர் என்ன பண்ணுவார், வெற்றியை கட்டளையிடுவார், வெற்றி தான் உனக்கு உண்டாக போகுதுன்றாங்க. அடே ப்ராஃபசி எடுத்து உறானுங்க, அடிச்சு தள்ளுறானுங்க ப்ராஃபசி. இப்போ வேற யாருன்னா இருக்கிறாங்களா மிச்சம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான், யாருன்னா அவன் மீகாயா. அவன் வந்து எப்பவுமே ஆலோசனை கொடுக்கறது எனக்கு ஏற்ற மாதிரி ஆலோசனை கொடுக்கவே மாட்டான், எனக்கு ஏற்ற மாதிரி தீர்க்கதர்சனம் சொல்லவே மாட்டான், எனக்கு அகெயின்ஸ்டாக தான் தீர்க்கதர்சனம் சொல்லுவான், ஆலோசனையும் சொல்லுவான், மோசமான ஆள். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு, அதே போல் மிகாயாவை கூட்டின்னு வராங்க, மிகாயாவை கேட்குறாங்க. மிகாயாவும் என்ன பண்ணுறாருன்னா, முதல் தடவை சாதாரணமாக சொல்லி விட்டாரு, அடுத்த தடவை ஏய் நீ போய் சொல்லாமல் ஒழுங்காக சொல்லு, கத்தர் சொல்கிறத சொல்லுன்னொடனே மிகாயா சொல்லிட்டாப்புல என்னான்ட்டு, நீ யுத்தத்துக்கு போனேன்னா நீ திரும்ப வரமாட்டேன், அங்கேயே க்ளோஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மிகாயாவை பிடிச்சி என்ன பண்ணிட்டானுங்க, ஜெயிலில் போட்டாச்சு. அப்போ இந்த இடத்துல ஆகாபினுடைய மனநிலைமை எப்படி இருந்ததுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவனுக்கு ஏற்றாறு போல ஆலோசனையை கொடுக்கறது துன்மார்க்கிறார்னாலும் அவனுடைய ஆலோசனையை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறான். ஆனா ஒரு நீதிமான், ஒரு தேவ மனிதன், சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற ஒருத்தன் கொடுக்குற ஆலோசனையை கேட்கறதுக்கு அவனுக்கு என்ன கிடையாது, இருதயம் இல்லை, ஏத்துக்கிற இருதயம் இல்லை. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய இருதயமும் அதே போல தான் இருக்குது. உலக பிரகாரமான மனிதர்கள் அல்லது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவங்க யாராக வேணா இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம் இல்லை கிறிஸ்தவன் அல்லாதவனாக இருக்கலாம், அவங்க கொடுக்குற ஆலோசனைகள் எல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு தேவ மனித, நல்ல ஒரு தேவ மனிதனிடத்தில் ஆலோசனை கேட்கறதுக்கோ, இல்லை நல்ல ஊழியக்காரர் கொடுக்குற ஆலோசனையோ, இல்லை நல்ல பெற்றோர்கள் கொடுக்குற அந்த ஆலோசனையோ ஏற்றுக்கிறதுக்கு இருதயம் நிறைய பேருக்கு இன்னைக்கு இல்லை. இந்த நல்ல ஆலோசனைகளை வெறுப்பதனால தான் என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆகாபினுடைய முடிவு மோசமாக போனது. அதே போல் தான் இன்னைக்கு நல்ல ஆலோசனைகளை நாம் வெறுக்கிறதுனால தான் என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறையா பேருடைய வாழ்க்கை அது மேல் நோக்கி போகாமல் கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. பிரியமான தேவஜனமே, நம்ம ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 100 பேர் ஒரு காரியத்தை சரின்னு சொல்கிறதுனால அது சரியாயிடாது. 400 பேர் ஒரு காரியத்தை என்ன பண்றாங்க, சரின்றாங்க, ஆகாவே நீ போ போ போன்றான், 400 பேர் சொல்றான். ஆனா ஒரே ஒரே ஒரு தீர்க்கதரிசி மட்டும் சொல்றான், நீ போனேன்னா சாப்டர் க்ளோஸ் அப்படின்றான். இன்னைக்கு பிரியமான தேவஜனமே, நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 400 பேர் இல்ல, 4000 பேர் துன்மார்க்கர்கள், தேவனை அறியாதவர்கள் அல்லது தேவனுக்கு விரோதமானவர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டே மோசமான காரியங்களை செய்கிறவங்க 4000 பேர் இல்லை, 40000 பேர் ஆலோசனை பண்ணாலும் அந்த ஆலோசனையை காட்டிலும் ஒரே ஒரு தேவ ஆவியை பெற்ற, தேவ அபிஷேகத்தை பெற்ற, பரிசுத்த ஆவியானவருடைய அறிவையும் ஞானத்தையும் ஆற்றலையும் பெற்ற ஒரு மனிதன் கொடுக்குற ஆலோசனை அது உயர்ந்த ஆலோசனையாக இருக்கும். நல்லா ஒரு அழிலியா சொல்லுவீங்களா, ஆலோசனைக்கு என்ன பண்ணாதீங்க, செவி கொடுக்காம போயிடாதீங்க. பவுலே என்ன பண்ணாருன்னா, ஆலோசனைக்கு செவி கொடுத்தாரு. பவுலு எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் தெரியுமா, புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 13 நிருபங்களை எழுதினவர், பயங்கரமாக இருக்கும் அவருடைய தியாலஜிலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா, பைபிள் காலேஜில் நாங்கள் டீச் பண்ணுறதுனால சொல்கிறேன், அவ்வளோ ஆழமான இறையியல் கருத்துக்களை என்ன பண்ணார்னா பேசினவர், 3 மிஷினரி பிரயாணங்கள் போய் அநேக இடங்களில் சபைகளை ஸ்தாபித்த ஒரு தேவ மனிதர். 3 கூட சொல்ல முடியாது, 5 சொல்லுவேன் என்ன கேட்டால், 5 தான்.
அப்போ பிரியமான தேவ ஜனமே, நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்ல, அப்பேற்பட்ட பவுலே என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு விதண்டாவாதம் வருது. யூதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, முதல்ல எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி யூதர்கள்லாம் மாறணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்தியோகியா சபையை விட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எருசலேமுக்கு நேராக போகிறாங்க அப்போஸ்தலரிடத்தில் ஆலோசனை கேட்பதற்கு. இயேசுவோடு கூட ஊழியம் செய்த அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க கூட அவங்ககிட்ட ஆலோசனை கேட்பதற்கு பவுலும் பர்னபாவும் போகிறாங்க. எங்கே, அந்தியோகியா சபையிலிருந்து எருசலேமுக்கு போகிறாங்க. எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா, ஒரு ஒரு ஸ்டடி பைபிளில் ஒரு ஆய்வுரை வேதத்தில், ஆங்கில ஆய்வுரை வேதத்தில் இப்படி கொடுத்துருக்காங்க, 400 கிலோமீட்டர் சீரியாவில் இருக்கிற அந்தியோகியாவிலேருந்து எருசலேம் வரைக்கும் ஆலோசனை கேட்கறதுக்காக போகிறாங்க. 400 கிலோமீட்டர் போகிறாங்க ஆலோசனை கேட்கறதுக்காக. அதை படித்தோன்னா அப்படியே நான் மறந்து போயிட்டேன். ஆலோசனை கேட்பதற்காக 400 கிலோமீட்டர் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போஸ்தல இடத்துல ஆலோசனை கேட்குறாங்க. பிரியமான தேவ ஜனமே, ஆலோசனை கேளுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னா ஆலோசனை கேளுங்க. வேதத்தில் நிறையா உதாரணங்களை காட்ட முடியும். தவறால ஆலோசனை ஆலோசனைக்கு செவி கொடுத்தவங்க, இல்லை ஆலோசனை கேட்காமல் போயிட்டு காரியங்களை செஞ்சவங்கெல்லாம் அவங்களுடைய நிலைமையெல்லாம் எப்படி போனதுன்னு சொல்லிட்டு வானா. வாட் இஸ் மை பாயிண்ட், முதல்ல ஞானத்துக்காக ஜெபிக்கணும் நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு. ரெண்டாவது, நல்ல தெய்வ மனிதர்களிடத்தில், நல்ல வயது முதிர்ந்தவர்களிடத்தில், உங்களுடைய பெற்றோர்களிடத்தில், உறவினர்களிடத்தில், நல்ல விசுவாசிகளிடத்தில், தேவ பயத்தில், பக்தியில், பரிசுத்தாவில் நிறைந்தவர்களிடத்தில் ஆலோசனை கேட்பதற்கு உங்களை என்ன பண்ணுங்க, அர்ப்பணிங்க. மூணாவது, நீங்கள் எடுக்கிற முடிவு சரியான முடிவாக இருக்க வேண்டுமானால், நல்ல முடிவு எடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய பொறுப்பை மீறக்கூடிய முடிவாக இருக்கக்கூடாது. ஓகேவா, உங்களை பொறுப்பற்றவர்களாய் மாற்றுகிற ஒரு முடிவாக இருக்கக்கூடாது. பொறுப்பற்றவர்களாக மாற்றக்கூடிய ஒரு முடிவாக இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். இந்த ஆதாம் வந்து யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மனுக்குலத்துக்கு அவன் என்னவாக இருக்கிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 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 வந்து பிரதிநிதியாக இருக்கிறான் சரிங்களா. இவன் தான் முதல் மனுஷன் ஆஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ். ஓகேவா, அப்படி வச்சுப்போம். இப்போ இந்த ஆதாம் மனுக்குல, அதாவது ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணார், ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருந்தார். என்ன ஆசீர்வாதம், நீ பலுகி பெருகி இந்த பூமியை என்ன பண்ணுங்க, நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருந்தார். அப்போவே என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மனுக்குலம் உண்டாக போகிறது. ஆதாம்லேருந்து என்ன பண்ண போகுது, மனுக்குலம் வெளியே வரப்போகிறது. நிறையா மனிதர்கள் வெளியே வரப்போகிறாங்க. இப்போது இந்த எல்லாருக்கும் யார் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறது, முதல் மனுஷன் ஆதாம். இப்போது இவங்க மனுக்குலத்துக்கு இப்போ யார் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் ரைட்டுங்களா. ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னார், ஆதாமே நீ இந்த தோட்டத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஆனால் உன்னே உன்னை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, புசிக்கக்கூடாது. ஆனால் தேவன் எதை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அதைத்தான் என்ன பண்ணால், ஏவாள் புசித்தால், பிசாசு வஞ்சித்தான், ஆதாமும் புசித்தான், ரெண்டு பேரும் சேர்ந்து புசித்தாங்க ரைட்டுங்களா. இப்போ ரெண்டு பேரும் புசிச்சிட்டாங்க. புசித்தது நிமித்தம் என்னாச்சு, அதே மூணாவது அதிகாரம் வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நிமித்தம் பூமி என்ன பண்ணப்பட்டிருக்கும், சபிக்கப்பட்டிருக்கும். உன் நிமித்தம், அதாவது இவங்க செஞ்ச பாவத்தின் நிமித்தம் என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்ப்ப வேதனை யாருக்கு, பெண்களுக்கு. இவங்க செஞ்ச பாவத்தின் நிமித்தம் வியர்வை சிந்தி தான் என்ன பண்ணணும், சாப்பிடணும். சில காரியங்களை எல்லாம் ஆண்டவர் வச்சார்ல சாபமா. அப்போ கவனிங்களேன், மனுக்குலத்துக்கு பிரதிநிதியாக இருந்தான், அவன் மேலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது, மனுக்குலத்துக்கு ஒரு பிரதிநிதி, ஹேட் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் அவன் என்ன பண்ணான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவனுக்கு விரோதமாய் தவறான ஒரு முடிவு எடுத்த போது அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் என்ன பண்ணான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மீறிட்டான். அவனுடைய பொறுப்பை அவன் என்ன பண்ணான், இழ பொறுப்பற்றவனாய் மாறிட்டான். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவன் மேலே விசுவாசம், தேவன் மேலே நம்பிக்கை, தேவன் மேலே அன்பு, தேவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்படின்ற ஒரு பொறுப்பு, அந்த பொறுப்பை என்ன பண்ணிட்டான், மீறிட்டான். மனுக்குலத்துக்கு பிரதிநிதியாக இருந்தா அந்த பொறுப்பை மீறினது நிமித்தம் அவன் நிமித்தமாய் சாபம். பிரியமான தேவஜனமே, நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம மீறி எடுக்கிற ஒரு டெசிஷன் தவறான ஒரு டெசிஷனாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்னது போல தான், உதாரணத்துக்கு நம்முடைய குடும்பம் இருக்கு வச்சுக்கோங்களேன், இப்படி சொல்கிறேன், என்னுடைய மகன் இருக்கிறான், எனக்கு பிள்ளை, என்னுடைய நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன், என்னுடைய மகனை வளர்த்து அந்த மகனுக்கு நல்ல ஒரு படிக்க வச்சு அந்த மகனுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் கொடுக்கறது யாருடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு தகப்பனாக ரைட்டுங்களா.
அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பிள்ளையை வளர்த்து நல்ல விதத்தில் வளர்த்து அந்த பிள்ளைக்கு நல்ல ஆகாரத்தை ப்ரொவைட் பண்ணி அந்த பிள்ளைக்கு படிப்பையும் ப்ரொவைட் பண்ணி அந்த பிள்ளையை வந்து சரியான விதத்தில் நடத்தணும் அப்படின்றது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நான் எடுக்க போகிற ஒரு முடிவு அந்த பிள்ளைக்கு என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை மீறுது, என்னுடைய பிள்ளைக்கு கெடுதலாகி முடியும் அப்படின்னா அந்த முடிவு தவறான முடிவு. புரியுதுங்களா? நான் எடுக்கிற ஒரு முடிவு என்னுடைய மகனுக்கு அல்லது நம்முடைய குடும்பத்துக்கு, நீங்கள் எந்த விஷயத்தில் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கிறீங்களோ, அது உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய ஊழியமாக இருக்கலாம், சின்ன ஊழியமாக இருக்கலாம், பெரிய ஊழியமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கலாம், அது யாருக்கா வேணா இருக்கலாம், வெறும் பிள்ளைக்குன்னு மட்டும் கிடையாது, மனைவிக்காக இருக்கலாம், சொந்த பந்தங்களுக்காக இருக்கலாம், வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்காக இருக்கலாம், இல்லை வந்து வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்காக இருக்கலாம், ஓனருக்காக இருக்கலாம், யாருக்கா வேணா இருக்கலாம். இஃப் யூ ஆர் அ ரெஸ்பான்சிபிள் பர்சன், ரைட்டுங்களா, இஃப் யூ ஓவர் ஸ்டெப் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் ஒரு பொறுப்பாளியாக இருந்து உங்களுடைய பொறுப்பை மீறி நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்கன்னா தட் வில் பி அ ராங் டெசிஷன், அது வந்து தவறான ஒரு முடிவாக இருக்கும். ஆண்டவர் பேதர் ஒரு ரெஸ்பான்சிபிள் கொடுத்தார், ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. பேதர், என்ன நேசிக்கிறியா? நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. சரி, அப்போ நீ என்ன பண்ண, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. அவனை ஒத்துக்கிட்டான், ஆடுகளை மேய்க்கிறேன். இப்போ ஆடுகளை மேய்க்கிறேன்ற பேர் என்ன பண்ணான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கலாத்தியர் 2வது அதிகாரத்தில் ஒரு மாய்மாலம் பண்ணாப்புல. என்ன மாய்மாலம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் நான் முன்னாடியே சொன்னது போல தான், கலாத்தியர் 2வது அதிகாரத்தின் 11வது வசனத்துலேருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்கள். பேதர் ஊழியம் செய்கிறாரு, அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புறஜாதியர்களிடத்தில் சம்பந்தம் கலந்து, அதாவது ஃபெலோஷிப்பில் இருக்கிறாரு, அவங்க கூட உட்காந்து அவங்களுடைய பந்தியில் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறாரு. திடீர்னு ஒரு கூட்டம் வருது, யூதர்கள் வராங்க, வந்து என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து யாக்கோபினிடத்திலிருந்து அதிகாரம் பெற்று வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை விட்றாங்க, ஒரு புரடா விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன பண்ணக்கூடாது, யூதர்கள் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, புறஜாதியர்களிடத்தில் சம்பந்தம் கலவக்கூடாது, முதல்ல புறஜாதிகள் ரசிக்கப்படணும்னா அவங்க முதல்ல யூதர்களாக மாறணும், அதுக்கப்புறம் தான் ஏசு கிறிஸ்து ஏற்றணும்லாம் சொன்ன உடனே பேதர் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு ஒரு லைட்டாக ஒரு மாய்மாலம் பண்றாரு. என்னன்னு, அவங்க வர வரைக்கும் இவங்க கூட உட்காந்து சாப்பிட்டாரு, அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, அவங்க கூட போறத தவிர்த்து இவங்க கூட சேர்ந்துக்கினாரு, எங்க இவங்க வந்து நம்மளை வந்து இது பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ஷியாலிட்டி. உடனே இந்த விஷயம் பவுலுக்கு தெரிஞ்ச உடனே பவுல் பேதுருவை நேருக்கு நேர் பார்க்கும்போது, எல்லாரும் முன்னாடியே நேருக்கு நேராக பவுல் என்ன பண்ணாருன்னா, கடிந்து கொள்றாரு, பேதுருவை நீ செய்யறது தவறு. ஏன் பேதுருவை பார்த்து பவுல் டைரக்டாக அந்த இடத்துல கடிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்த போது தான் நான் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பேதுருக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தார், பேதுருவே என் ஆடுகளை மேய்ப்பாயாக, இவங்களுக்கு எல்லாம் நீ ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், மேய்ப்பனாக இருக்கணும், நீ தான் இவங்களெல்லாம் என்ன பண்ணணும், நடத்தணும்ப்பா, நல்ல சத்தியத்தை சொல்லி கொடுத்து நடத்தணும். ஆனால் நீயே இவங்க கூட சேர்ந்து, யூதர்கள் வர்றதுக்கு முன்னாடி புறஜாதிகளோடு கூட சேர்ந்து ஒரு மாய்மாலம், அவங்க வந்ததுக்கப்புறம் யூதர்களுடைய சேர்றது ஒரு மாய்மாலம் போன்ற மாய்மாலம் காரியம் பண்ணிட்டு இருக்கியே, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் பர்சன், நோ, நீ ஒரு பொறுப்பாளி தானே, உன்னுடைய பொறுப்பை மீறி நீ இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யறது நிமித்தம் என்ன ஆகும்? இப்போ பேதர் இதை பண்ணிட்டதுனால என்ன பண்ணுவான், பேதரை ஃபாலோ பண்ற ஒரு 10 பேர், பேதருடைய உடன் உழையனா இருக்கலாம், இல்லை பேதருடைய பிரசங்கத்தை கேட்குற 10 பேராக இருக்கலாம், பேதரும் என்ன பண்றாரு, அவங்க வெளியே இவங்க வெளியே மாற்றி மாற்றி மாய்மாலம் பண்ற, அப்போ நம்ம பண்றதுக்கு நான் இன்னைக்கு நம்மளுங்க பண்றாங்கல்ல, டிவியில் வர ஊழியக்காரர் பண்றாரு, அந்த ஊழியக்காரர் பண்றாரு, இந்த ஊழியக்காரர் பண்றாரு, அதனால நாங்கள் பண்றோம். வேதத்தை பார்க்காம ஊழியக்காரங்களை பார்க்குறவங்க இருக்கிறாங்கல்ல, அதே மாதிரி அந்த நாட்கள்லையும் சத்தியத்தை பார்க்காம பேதுருவை பார்க்குறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பேதுரு பண்ண அந்த காரியத்தை ஒரு உபதேசமாகவே மாற்றிருப்பாங்க. அதனால தான் பவுல் என்ன பண்ணுறாருன்னா, நேருக்கு நேராக பேதுருவை கடிந்து கொள்ளுகிறார், கடிந்து கொண்டு சொல்கிறார் பேதுரு இடத்துல டைரெக்டாக என்ன பண்ணுறாருன்னா, நேருக்கு நேராக கடிந்து கொள்ளுகிறார். அப்போ பிரியமான தேவஜனமே, நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பேதுருக்கு தேவன் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருந்தார், அந்த பொறுப்பை மீறி பேதுரு என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு முடிவு எடுக்கிறாரு. யூதர்கள் இடத்துல கொஞ்சம் பழகிறதும் இவங்க வந்ததுக்கப்புறம் இப்படி மாற்றி பழகிறதும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு, இந்த முடிவு பேதுரு என்ன பண்ணுறாரு, எடுத்தார், தவறான ஒரு முடிவு. அதனால தான் பவுல் வந்து என்ன பண்ணார், கடிந்து கொள்ளுகிறார். நீ எடுத்த முடிவு தவறான முடிவு, உன்னுடைய பொறுப்பை மீறிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு பவுல் பேதுருவை என்ன பண்ணார்னா, கடிந்து கொள்கிறதை நம்மால் பார்க்க முடியும். பிரியமான தேவஜனமே, இஃப் யுவர் டெசிஷன் அஃபெக்ட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, தட்ஸ் எ ராங் டெசிஷன். நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுடைய பொறுப்பை மீறின ஒரு முடிவாக இருக்கும்னா, அது தவறான ஒரு முடிவு.
அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ரைட். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டிய ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேனே ரொம்ப சிம்பிளாக, ஒரு டாக்டர் இருக்கார், உயிரை காப்பாற்ற வேண்டியது அவருடைய பொறுப்பு, பேஷண்ட்டோட உயிரை. ஆனால் உயிரை காப்பாற்றாமல் ஊசி போட்டு சாவடிப்பார்னா அவர் எடுத்த முடிவு தவறான முடிவுன்னு சொல்கிறோம்ல, அதே போல தான் நமக்கு இருக்கிற பொறுப்பை நம்ம மீறி ஒரு முடிவு எடுப்போம்னா அது தவறான முடிவு. ரைட். நாலாவதா சிம்பிளான காரியம்தான், நம்ம எப்படி நல்ல முடிவு எடுக்கிறது. நான்காவதாக, நம்ம எடுக்க போகிற முடிவு வேதத்தின் அடிப்படையில் நல்ல முடிவா, வேதம் அந்த முடிவை குறித்து என்ன சொல்லுகிறது. நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், எல்லாத்துக்குமே எங்கேருந்து பிரதர் நாங்கள் போய் பைபிளில் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டுங்களா? எல்லாத்துக்கான எல்லா கேள்விக்கான பதில் பைபிளில் இருக்குது, தேடுங்க. தெரியலன்னா நல்ல ஊழியக்காரர்களிடத்தில் என்ன பண்ணுங்க, அதாவது சபை மக்கள் நான் சொல்கிறேன், தேடுங்க. தெரியலன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, எங்ககிட்ட வாங்க. இல்லை கிறிஸ்தவ நண்பர்கள் இதை நீங்கள் பார்க்குறவங்க இருப்பீங்கன்னா உங்கள் சபை ஊழியர்களிடத்தில் என்ன பண்ணுங்க, கேளுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொன்னார், ரெண்டு பேர் வீடு கட்டினாங்க, ஒருத்தன் கற்பாறையின் மேலே வீடு கட்டினான், ஒருத்தன் மணலில் வீடு கட்டினான். கற்பாறையின் மேலே கட்டப்பட்டவனுடைய வீடு நிலைத்திருந்தது, பெருவெள்ளம் மழை காற்று எல்லாம் அடித்து அந்த வீட்டு மேலே மோதன போது அந்த வீடு நிலைச்சிருந்தது. ஆனால் மணல் மேலே கட்டப்பட்டவனுடைய வீடு, அது என்னவாச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போது இந்த இடத்துல இந்த ஊமைக்கான அர்த்தம் என்ன, இயேசுவே சொல்கிறாரு மத்தேயு 7:24 அவர் சொல்கிறார், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்புவிடுவேன். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன், எந்த ஒரு மனுஷன் வேதத்தின் வார்த்தைகளை, தேவன் கொடுத்திருக்கிற உபதேசங்களை கேட்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை கட்டுகிறானோ, வேத வார்த்தைகளின் மேலே தன்னுடைய வாழ்க்கையை கட்டுகிறானோ, வேதத்தின் சத்தியங்களின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை கட்டுகிற மனுஷனுடைய வாழ்க்கை, அது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நிலைத்திருக்கக்கூடிய, அவைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பிசாசு எவ்வளவு போராட்டங்களை வேணா கொண்டு வரலாம், கற்பாறையின் மேல கட்டப்பட்ட வீடு நிற்கும். ஆனா மணல் மேல, மணல்ன்றது எதை குறியும் சொல்லி கேட்டீங்கன்னா, மனிதர்களுடைய உபதேசம், மனிதர்களுடைய வீணான ஐடியாஸ், மனிதர்களுடைய வீணான பிலாசபிஸ் இருக்கு பாத்தீங்களா. வேதத்துக்கு முரண்பாடான உபதேசம், வேதத்துக்கு முரண்பாடான ஆலோசனைகள், வேதத்துக்கு முரண்பாடான பிலாசபி, வேதத்துக்கு முரண்பாடான காரியங்கள்லாம் நிறையா இருக்குது. நிறையா பிரசங்கிக்கிறவங்க இருக்கிறாங்க, போதிக்கிறவங்க இருக்கிறாங்க, சொல்கிறவங்க இருக்கிறாங்க, ஆலோசனை சொல்கிறவங்கலாம் புத்தகம் எழுதுறவங்க கூட இருக்கிறாங்க. அவைகளை கேட்டு அவைகளின் அடிப்படையில் வாழ்க்கையை கட்டுவோன்னா பிரச்சனைகள், பாடுகள் அலை மோதும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஸ்டேபிளாக இருக்க முடியாது. இந்த ஓமை இயேசு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சத்தியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். இந்த ஓமை இயேசு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, 5 அதிகாரத்துலேருந்து இந்த கான்செப்ட் ஆரம்பிக்குது. 5 அதிகாரத்துலேருந்து இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. மலை பிரசங்கம் பண்ணுறாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க, நியாயப்பிரமாணத்தை பற்றி சொல்கிறாரு, கோபத்தை பற்றி சொல்கிறாரு, விபச்சாரத்தை பற்றி சொல்கிறாரு, விவாகரத்தை பற்றி சொல்கிறாரு, பழி வாங்குறதை குறித்து சொல்கிறாரு, சத்தியம் பண்ணுறதை பற்றி சொல்கிறாரு, எதிரிகளை பற்றி சொல்கிறாரு, ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, ஜெபிக்கிறது, உபவாசம் இருக்கிறது, பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறது, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்களை குறித்து பேசுகிறாரு, அதாவது கண்ணை குறித்து பேசுகிறாரு, அப்புறம் வந்து பணத்தை குறித்து பேசுகிறாரு, மற்றவர்கள் நியாயம் தீர்ப்பதை, குறை சொல்வதை குறித்து பேசுகிறாரு, ஜபத்துக்கு பதில் வர்றதை குறித்து பேசுகிறாரு, கள்ளத்தீர்க்க தரிசிகளையும் ஊழியக்காரங்களையும் குறித்து பேசுகிறாரு. இவைகள் எல்லாம் பேசிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டீங்க, இந்த எல்லா உபதேசங்களையும் 5 அதிகாரம், 6 அதிகாரம், 7 அதிகாரத்தில் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா உபதேசங்களையும் சொல்லி கொடுத்து தான் சொல்கிறாரு. கடைசியாக ஒரு ஓமை, இந்த வசனங்களை எல்லாம் கேட்டு இவைகளின் மேலே தன்னுடைய வாழ்க்கையை கட்டுகிறவன் அவன் கண்மலையின் மேலே கட்டின வீட்டை போல இருப்பான். புரிஞ்சுதா உங்களுக்கு? 5 அதிகாரத்துலேருந்து நிறையா உபதேசங்களை சொல்லி கொடுத்து சொல்கிறாரு, இந்த சத்தியத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை எந்த ஒரு மனுஷன் கட்டுகிறானோ வேத வசனத்தின் மேலே, அவனுடைய வாழ்க்கை இட் வில் பி எ ஸ்ட்ராங் லைஃப். ஆனால் இந்த சத்தியங்கள் மேலே கட்டாமல்
பாரம்பரியத்தின் மேலேயும் மனிதர்களுடைய தேவையற்ற துன்மார்க்கமான தேவனுக்கு விரோதமான ஆலோசனையாக இருக்கலாம், உபதேசமாக இருக்கலாம், பிரசங்கமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது புத்தகங்களாக இருக்கலாம், அவைகளெல்லாம் அவைகளின் மேலே நம்முடைய வாழ்க்கையை கட்டுவோம்னா அப்படிப்பட்ட தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எடுப்போம்னா அவைகள் தவறான ஒரு தீர்மானமாக தான் இருக்கும். வேதவசனம் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் எப்பவுமே மறந்து போயிடக்கூடாது. எப்படி யோவான் 3:16 மனப்பாடமாக வச்சுருக்கிறீங்களோ அதே போல் 2 தீமோத்தேயு 3:13 என்ன பண்ணோம், 16:17 மனப்பாடமாக வச்சுக்கணும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. வேத வசனம் தேவ ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். எதுக்காக கொடுத்தார்னா, எந்த மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்தும் பொருட்டு. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் தேறின முடிவுகளை எடுப்பதற்கும், எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அவன் சீர்திருத்தினவனாய் இருப்பதற்கு, சீர்திருத்தப்பட்ட மனிதனாய் வாழ்வதற்கு, அவன் நீதியை படிப்பிப்பதற்கும், அவன் பிரயோஜனமான காரியங்களை தெரிந்து கொள்ளுவதற்கு வேத வாக்கியங்கள் உதவி செய்கிறதா இருக்கிறது. பிரியமான தேவஜனமே, நீங்கள் ஒரு முடிவு எடுக்க போறீங்கன்னா, ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போறீங்கன்னா, அந்த காரியத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, தேவன் என்ன ஆலோசனைகளை வேதத்தில் கொடுத்துருக்கிறார் என்பதை என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் உட்காந்து தியானிக்கணும். உங்களுக்கு அந்த அளவுக்கு பைபிள் தெரியல, ஐயா பிரதர் எனக்கு வந்து நிறையா பைபிள் தெரியாது, நான் எங்கேருந்து போய் தேடுவேன். உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ வந்து ஒரு காரியம் ஏதோ ஒன்று பண்ண போறீங்க, ஒரு ஏதோ ஒரு வேலை வந்துக்குது, இந்த வேலை நல்ல வேலையா கெட்ட வேலையான்றது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார். அதையும் மீறி உங்களுக்கு வந்து வேதத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு காரியம் தேவை அப்படின்னும் போது, நீங்கள் வந்து எனக்கு பைபிளே தெரியாது, நான் எங்கே போய் இதெல்லாம் கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னா, ஊழியக்கார இடத்துல கேளுங்க, ஃபோன் பண்ணுங்க, எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இல்லை நீங்கள் இதை பார்க்குறவங்க வேறு சபை மக்களாக இருந்தீங்கன்னா, உங்கள் ஊழியக்காரர் இடத்துல என்ன பண்ணுங்கள், கேளுங்க, ஐயா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன், இந்த குறிச்சி என்ன பண்ணுது பைபிளில் என்ன சொல்லி பண்ணிருக்குது, நான் ஏதாவது வேதத்துக்கு முரண்பாடான காரியம் செய்கிறேனா, இது ஏன்னா தவறான முடிவாக வேதத்துக்கு முரண்பாடான ஒரு முடிவாக இருக்கும்னா அது நம்மளை மிஸ்லீட் பண்ணிட்டோம், தவறான வழியில் நடத்திடும். ரைட்டுங்களா? இப்போ பிரியமான தேவஜனமே, 4வது நீங்கள் எடுக்க போகிற முடிவு வேதத்தின் அடிப்படையிலான ஒரு முடிவாக இருக்கணும். வேதத்தின் அடிப்படையிலான ஒரு முடிவாக இருக்கணும். எல்லா கேள்விக்கும் பதில், வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கேள்விக்கும் பதில்கள் வேதத்தில் உள்ளது. சில கேள்விகளுக்கு நேரடியாக பதில் உள்ளது, சில கேள்விகளுக்கு மறைமுகமாக தான் பதில் உள்ளது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, ஜபத்தோடு வேதத்தை தியானிங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா ஊழியக்காரரிடத்தில் கேளுங்க, நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. பிரியமான தேவஜனமே, வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கணும்னா 4 காரியங்கள். முதல்ல தேவனிடத்தில் ஞானத்துக்காக ஜெபிக்கணும். வழியை ஒப்பு கொடுத்து ஞானத்துக்காக ஜெபிங்க. அந்த காரியத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஞானத்துக்காக ஜெபிங்க. கர்த்தர் நடத்துவார். ஆமென். 2வது, நல்ல தேவ மனிதர்களிடத்தில் என்ன பண்ணுங்க, ஆலோசனையை கேளுங்க. துன்மார்க்கர்களிடத்தில் அல்ல, நீதிமான்களுடைய ஆலோசனையில் என்ன பண்ணுங்க, நில்லுங்க. 3வது, உங்களுடைய பொறுப்பை மீறி என்ன பண்ணிடாதீங்க, எந்த ஒரு முடிவையும் எடுத்துடாதீங்க. உங்களுடைய பொறுப்பை மீறி நீங்கள் எடுக்கிற முடிவு தவறான முடிவாக தான் இருக்கும். 4வது, வேதத்தின் அடிப்படையிலான முடிவாக இருக்கா நீங்கள் எடுக்க போகிற முடிவு, அந்த முடிவை குறித்து வேதம் ஆதரிக்கிறதா. இதை என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இந்த 4 டெஸ்ட்டையும் கடந்து போக பண்ணுங்கள். நீங்கள் எடுக்க போகிற முடிவு சரியான ஒரு முடிவு எடுக்க கத்தர் உங்களை என்ன பண்ணுவார், நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க, குழம்பி போயிருக்காதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை எல்லா நேரத்திலும் என்ன பண்ணுவார், பயங்கரமாக நடத்துவார் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உம்மை சோதரிக்கிறோம், கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரே ஒரு மூடத்தனமான முடிவு எங்களுடைய வாழ்க்கையை சீர்குலைக்கும் என்று நாங்கள் பார்த்தோமே. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரே, நல்ல முடிவுகளை எடுக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு நல்ல ஞானத்தையும், ஆண்டவரே நீர் தகப்பனே புத்தியையும் நீர் கட்டளையிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாட்கள்லையும் ஆண்டவரே, நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்கள், பல காரியங்களில் ஆண்டவரே நாங்கள் எடுக்கிற எல்லா தீர்மானங்கள்லையும் ஆண்டவரே, தேவன் ஞானம் கிரியை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் என்னுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இயேசு நாமத்தில் ஆசீர்வதிங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க.
ஆண்டவரே, இன்னைக்கு கேட்ட வார்த்தை அவர்களுக்குள்ள கிரியை செய்வதாக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகள், ஆண்டவரே பேசின வார்த்தைகள் உங்களுடைய இருதயங்களில் கிரியை செய்யட்டும். பரிசுத்தாவியானவர், நீங்கள் உதவி செய்யுங்க. சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாட்களில் மக்களை ஆண்டவரே ஒரு குறைவில்லாமல் தகப்பனை நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியில் பலவீனத்தில் இருக்கிறவர்களை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். பலப்படுத்துங்க, சுகம் கொடுங்க, ஏற்ற நேரத்தில் மருத்துவ உதவிகள் கிடைக்க உதவி செய்யுங்க. வேலை இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கிற நல்ல வேலை வாய்ப்புகளை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, குடும்பத்தில் பிரச்சனைகளோடு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன், பிரச்சனைகள் மாறட்டும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். தொழில் பண்ணுறவங்களுக்காக ஜெபிக்கிறேன், அவங்களுடைய பிஸ்னஸில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க இயேசுவின் நாமத்தில். ஊழியம் பண்ணுறவங்களுக்காக ஜெபிக்கிறேன், அவங்களுடைய ஊழியத்தில் ஆண்டவரே அறுவடை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து எல்லாரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வருகைக்கு உகந்தவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்கள் மாத்திரம் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்களுக்கு ஜப தேவை, ஆலோசனை அல்லது வேதத்தில் ஏதாவது கேள்விகளுக்கு பதில் தேவைப்படுமானால் நீங்கள் கீழே கொடுக்கப்படுகிற எண்ணிற்கோ அல்லது வாட்ஸ்அப் எண்ணிற்கோ நீங்கள் அழைக்கலாம். உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் அவளுடன் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த யூடியூப் சேனலில், நம்முடைய யூடியூப் சேனலில் இன்னும் அநேக பைபிள் ஸ்டடி வீடியோஸ், நல்ல ஆவிக்குரிய பிரசங்கங்கள் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அவைகள் எல்லாம் பார்த்து பயன்பெறும்படி இந்த குவாரண்டைன், அதாவது இந்த நாட்களில் வீட்டில் இருக்கிற நாட்களில் நீங்கள் அப்படிப்பட்ட வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் பிரயோஜனம் அடையும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ.